வணக்கம். செய்தி சுருக்கம். வவ்வாலாக பிறப்பீர்கள். மதுரை ஆதீனம் சாபம். மதுரை பழங்காநத்தத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத் துறவியர் மாநாடு நடந்தது. மதுரை ஆதீனம், கோவை காமாட்சி ஆதீனம், மன்னார்குடி ஜியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம், ஆதீனங்கள் அரசியல் பேசக்கூடாது என்கிறார்கள், நாங்கள் பேசாமல் யார் பேசுவது, அரசியல்வாதிகளுக்கு கோயிலில் என்ன வேலை என கேட்டார். அரசியல் பேசலாமா? அரசியல்வாதிக்கு கோயில் என்ன வேலை? நீ கோயில போற இப்படி ஆக்கிவிட்டீங்கள, கோயில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அது இந்த அறநிலையத்துறை இருக்கப்பா, பொல்லாத்துறை. நான் அரசியல் பேசினேன் இல்லை, எங்க கோயில்ல வந்ததுனால நான் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். ஒவ்வொரு கோயிலையும் இவ்வளவு குத்தக பாக்கின்னு எழுதி வச்சிருக்கோம், நம்மளும் கொடுக்க மாட்டேங்க. கடை வச்சிருப்பான், வாடகை கொடுக்க மாட்டான். வீடு வச்சிருப்பான், வாடகை கொடுக்க மாட்டான். நிலம் வச்சிருப்பான், சாமியா கேட்டாருங்க வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்காம டெனிக்கு கொடுத்தாலும் அடுத்த பிறவியில அவர்கள் எல்லாம் வவ்வாலாக பிறப்பார்கள். அடுத்த பிறவி நான் சாபம் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன பண்றது? ரேட் நடத்துறது வேஸ்ட். பிளாஸ்டிக் உற்பத்தியை தடுங்க. கடைகளில் சோதனை நடத்தி அபராதம் விதிப்பதால் மட்டுமே ஒன் யூஸ் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க முடியாது என வணிகர் சங்கங்களின் பேரவைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறினார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதிப்பதற்கு அவர்கள் முழு அதிகாரம் இருக்கிறது. அதை எங்கு சோதிக்க வேண்டும் என்று சொன்னால், சாமானியரில் கடை உள்ளே நுழைந்து சோதிப்பதை விட எங்கு அந்த பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கு சோதிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. வியாபாரிகளுக்கு அவதாரம் என்பதை நிறுத்திவிட்டு அது எங்கெங்கு வரக்கூடிய பாதைகள் என்பது அரசு துறை அதிகாரிகளுக்கே தெரியும். ஆகவே அதை தடை செய்யப்பட வேண்டும். அதே வேளையிலே ஒரு முறை பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் என்பது மல்டிநேஷனல் கம்பெனி, இந்த குறுகுறு பெப்சி போன்ற சிப்ஸ் போன்ற ஐடிசி நிறுவனத்தினுடைய நிறுவனங்களில் தான் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் இருக்கிறது. அதை முதற்கட்டமாக தடை செய்யப்பட வேண்டும். சாமானிய வியாபாரிகள் வாழ்வாரத்தை இழக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடாது என்பதை நேற்று மாண்புமிகு அமைச்சரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம். அதற்குரிய ஆவணம் செய்வதாகவும், அதே போன்று மாற்றுப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பையும் அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். நாகை டு எர்ணாகுளம் விரைவு ரயில் சேவை துவக்கம். காரைக்குடி திருவாரூர் வழித்தடத்தில் இயக்கப்பட்ட நாகை எர்ணாகுளம் விரைவு ரயில் அகல ரயில் பாதை பணி காரணமாக நிறுத்தப்பட்டது. பணிகள் முடிந்து 12 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ரயில் சேவை துவங்கியுள்ளது. எர்ணாகுளத்தில் இருந்து புறப்பட்ட ரயில் நேற்று காலை நாகை சென்றடைந்தது. மீண்டும் இரவு 7 மணிக்கு நாகையிலிருந்து புறப்பட்டு 7:40 திருவாரூர் வந்தது. அங்கு எம்பி செல்வராஜ், திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் ஆகியோர் ரயிலை வரவேற்றனர். பின்னர் கொடியசைத்து காரைக்குடி நோக்கி துவக்கி வைத்தனர். ரயில் சேவை மீண்டும் துவங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் மக்களுக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, அது வந்து இன்று நிறைவேறியது என்பது மிக சந்தோஷம். மேலும் இந்த திருவாரூர் புகை ரயில் நிலையத்தில் அதிக ரயில்கள் விட வேண்டும் என்று எல்லா பொதுமக்களுக்கும், ரயில் நம்ம வந்தால் பொதுமக்களுக்கு சௌகரியமாக இருக்கும், மற்ற பஸ் போக்குவரத்தை விட ரயில் போக்குவரத்து மிகவும் மூத்த குடிமக்கள் மற்றும் குழந்தைகளோடு வருபவர்களுக்கு இந்த ரயில் வசதி மிகவும் வசதியாக இருக்கும். அதிமுக பாரதிய ஜனதா உறவில் எந்த குழப்பமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினரை அதிமுகவினர் தொடர்ந்து வசைப்பாடுவது குறித்து கேட்டதற்கு அண்ணாமலை பதிலளித்தார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்த விதமான குழப்பமும் இல்லை. இதை நம்பர் ஒன்னா புரிஞ்சுக்கணும். அதிமுக சில தலைவர்கள் கருத்து சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியில சில தலைவர்கள் கருத்து சொல்கின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம கிளாரிஃபை பண்ணிருக்கோம், இனி யாரும் பேசவும் மாட்டாங்க. பிஜேபியிலேயே வந்து நீங்க கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றோம், அதிமுக சொல்லியிருக்காங்க. அதிமுக அவருடைய அதிகாரப்பூர்வமான கருத்து என்பது அண்ணன் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லுகின்றதுதான் அதிகாரப்பூர்வமான கருத்து. அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியாக நம்ம கட்சி எப்படி வளரணும் அப்படிங்கிறக்காக இவ்வளவு தொண்டர்கள் தலைவர்கள் இங்கே பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சி கம்பேர் செய்வது நன்றாக இருக்காது. அந்த கட்சி இப்படி, இந்த கட்சி இப்படி, நாங்கள் சொல்ல மாட்டோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான எங்களுடைய நெருங்கிய நட்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, என்டிஏல ஒரு பெரிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியின் மீது எப்பொழுதுமே மதிப்பு மரியாதையும் இருக்கும். யாரா ரெண்டு தலைவர்கள் கருத்து சொல்றாங்க கீழ இருந்து, அதற்காக அந்த கட்சியின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் எங்களுக்கு குறையாது. உத்தராகண்டில் பஸ் கவிழ்ந்து 25 பேர் பலி.
மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 28 பேர் உத்தராகண்டில் உள்ள யமுனோத்ரி கோவிலுக்கு புனித பயணம் சென்றனர். உத்தராகண்டில் டம்டா என்ற இடத்தில் சென்றபோது ரோட்டர் பள்ளத்தில் பஸ் கவிழ்ந்தது. இடிபாடுகளில் சிக்கி 25 பேர் பலியாகினர். போலீசார் பேரிடர் படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயை பிரதமர் மோடியும் தலா 1 லட்சம் ரூபாயை முதல்வர் தாமியும் நிவாரணமாக அறிவித்தனர். தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் இன்று கனமழை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தது. இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யலாம். சென்னையில் இன்று அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ரஃபேல் நடால் சாம்பியன். பிரெஞ்ச் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி பாரிஸில் நடைபெற்றது. ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் நார்வேயின் காஸ்பர் ரூட் மோதினர். 6-3, 6-3, 6-0 என்ற நேர்செட் கணக்கில் ரஃபேல் நடால் வெற்றி பெற்று பட்டம் வென்றார். நடாலுக்கு கோப்பையுடன் 81 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இரண்டாம் இடம் பிடித்த காஸ்பர் ரூட் 9 கோடி ரூபாய் பரிசுத் தொகை பெற்றார். இதுவரை பிரெஞ்ச் ஓபனில் அவர் 14 முறை சாம்பியனாகியுள்ளார். மொத்தம் 22 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை நடால் வென்றுள்ளார்.